வெயிட் லாஸ் பண்ணுற ப்ராசஸில் இருக்க நீங்கள் பண்ணுற பெரிய தவறு என்ன தெரியுங்களா? பசி நேரத்தில் சாப்பிடாமல் இருக்கீங்க. எஸ், ஸோ நீங்கள் சாப்பிடாமல் இருந்தாலுமே வெயிட் குறையாது அப்படிங்கிறது நம்மள நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பசி நேரத்தில் சாப்பிட்டே ஆகணும். ஸோ அப்படி சாப்பிடும்போது என்ன சாப்பிட்ணும்னு தெரியாமல் சில பேர் வந்து அதிக கேலரி இருக்கிற ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறாங்க, இல்லை ஃபுட் எடுத்துக்கிறாங்க. ஸோ கேலரி கம்மியாக இருக்கிற ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் பசி நேரத்தில் என்ன சாப்பிட்ணுன்றது தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். வெல்கம் டு வெயிட் லாஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ தொடர்ந்து நம்மளோட வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு நிறைய ஹெல்த் ரிலேட்டடான டிப்ஸ் அண்ட் வெயிட் லாஸ் சம்மந்தப்பட்ட டிப்ஸ் நிறைய கிடைக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் பசி நேரத்தில் நம்ம என்னெல்லாம் சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். மார்னிங் நீங்கள் ஷேக் குடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு எத்தனை மணிக்கு பசிக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணுங்கள். ஒரு 11 o'clock உங்களுக்கு பசிக்குது அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அது பசி கிடையாது, தாகம். எஸ், ஸோ நீங்கள் தண்ணி குடிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த பசின்ற அந்த ஒரு ஃபியர் வந்து உங்களுக்கு போயிடும். சப்போஸ் அதையும் தாண்டி உங்களுக்கு பசிக்குது அப்படின்னா நீங்கள் நான் சொல்கிற காய்கறிகள் நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பொரியல் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வெண்டைக்காய். ஏன் அப்படின்னா இதில் 30 calorie கிடைக்கும், நீங்கள் சமையல் பண்ணும்போது 50 calorie மாறும். ஸோ உங்களோட ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் 50 calorie இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாட்டரை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெஜிடபிளை பொரியல் பண்ணி சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் கரெக்டாக 1 o'clock உங்களுக்கு பசிக்கும். ஸோ அப்போது நீங்கள் லஞ்ச் முடிச்சுடுவீங்க. இந்த லஞ்சில் ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற உணவுகள் எடுக்கணும், ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற உணவுகள் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஈவினிங் வந்து ஒரு 7:30 தான் உங்களுக்கு பசிக்கும். அப்போது நீங்கள் ஷேக் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு கரெக்டாக வந்து ஃபுல்ஃபில்லான ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ அப்படி இல்லாமல் நீங்கள் மதியத்தில் சாப்பிட்ற உணவுகளில் தவறு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 4:30, 5 o'clock பசிக்கும். சப்போஸ் சில பேருக்கு 4:30, 5 o'clock பசிக்கிற மாதிரியான ஃபீல் வரும், அது பசி கிடையாதுங்க, தண்ணி தாகம். எஸ், நீங்கள் அந்த நேரத்தில் தண்ணி குடிச்சு பாருங்களேன், உங்களுக்கு கண்டிப்பாக பசியே இருக்காது. ஸோ நிறைய பேருக்கு வந்து பசிக்கும் தாகத்துக்கும் வித்தியாசம் தெரியாது. ஸோ அதனால் தண்ணி ஃபஸ்ட்டு குடிங்க எப்போ பசித்தாலும். அதுக்கு பிறகும் உங்களுக்கு பசிக்குது அப்படின்னா வெஜிடபிள் பொரியல் சாப்பிட்லாம். ஸோ வெஜிடபிளும் ஃப்ரூட்டும் ஒரே மாதிரியான பசியை வந்து பராமரிக்கும். பட் கேலரி வைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸுக்கு அதிகமான கேலரி இருக்குது. ஸோ நீங்கள் ஃப்ரூட்ஸ் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஒன்லி வெஜிடபிள், அதுவும் க்ரீன் கலரில் இருக்கிற வெஜிடபிள் ரொம்பவே வந்து வெயிட் லாஸ்க்கு ஃபாஸ்ட்டாக வந்து ரிடியூஸ் பண்ணும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறம் பசியோடு இருக்காதிங்க, கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகாது. ஓகே, இது சம்மந்தமாக எனி டவுட் எனி இன்ஃபர்மேஷன் ஜஸ்ட் கால் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, தேங்க்யூ விவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹரே கிருஷ்ணா.